ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். நான் இன்றைக்கி உங்களோட பேச போகிற வெப் சீரிஸோட பேர் வந்து காலா பாணி. இந்த காலா பாணி வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இதை கிரியேட் பண்ணது யாருன்னா அமித் கோலானி அண்ட் சமீர் சக்சனா, இவங்க ரெண்டு பேரும் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இதை எழுதுனது வந்து விஸ்வபதி சர்க்கார், அவர் தான் வந்து இதை வந்து கிரியேட் பண்ணி எழுதியிருக்கிறாரு. சமீர் சக்சனாவும் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸோட கதை என்னன்னு 2027 அந்தமான் நிக்கோபார் தீவில் ஒரு அவுட் பிரேக் வருது. அவுட் பிரேக்னா கொரோனா மாதிரியான ஒரு அவுட் பிரேக்கு. அந்த அவுட் பிரேக்குக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த டைமில் வந்து ஒரு டூரிஸ்ட் ஃபெஸ்டிவலாக நடக்குது அந்த ஊரில். அந்த டூரிஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு நிறைய பேர் உள்ள குழந்தை குழந்தைகளோட ஊருக்குள்ளே வராங்க. அதே நேரத்தில் அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு அவுட் பிரேக் நடக்குதுன்னு தெரிய வருது. அவுட் பிரேக்னா கழுத்தில் கிட்டத்தட்ட ஒரு காயமாக வருது. அந்த காயம் காயத்துக்குள்ளே ஜுரம் வருது. ஜுரம் வந்ததுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு சரியாக போய் 3வது நாள் அன்றைக்கி திரும்பவும் வந்து ஜுரம் வந்து விக்கல் வந்து விக்கி அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மேசிவ் அட்டாக்காக ஒவ்வொருத்தருக்காக பரவ ஆரம்பிக்குது. இந்த பரவறதை வெளியே தெரியாமல் வச்சுக்கிட்டு எப்படி அதை எப்படி என்ன பண்ணுறதுக்கு ஒரு கவர்மெண்ட்டாக என்ன நடக்க போகுது, கவர்மெண்ட் ஒரு சைடில் வந்து அதுக்கு வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவாக யோசித்தாலும் அது எப்படி வந்து டீல் பண்ண போகிறாங்க, அதற்கு பின்னாடி பல கேரக்டர்கள், அதாவது வந்து டூரிஸ்டாக வந்த ஒரு கேரக்டர், அதுக்கப்புறம் அந்த ஊர்க்காரராக இருக்கிற ஒரு பையன், ஒரு எதுக்கு ஏதாவது பண்ணி சம்பாதிக்கணும்னு ஒரு பையன், ஒரு நர்சிங் வேலையை விட்டுட்டு வந்து வாழ்க்கையில் வேறு ஒரு பிரச்சனையினால் வரக்கூடிய ஒரு பொண்ணு, அந்த மாதிரி ஒரு பல கேரக்டர்களை உள்ள வச்சு இந்த அவுட் பிரேக்கை எப்படி வந்து டீல் பண்ண போகிறாங்க அப்படின்றதான் இதோட சீரியஸோட கதை. ஸோ இந்த கதையை ஆரம்பித்த சீன்லேருந்து கடைசி முடிவு வரைக்கும் இந்த லிமிடெட் சீரீஸ் தான் அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸு அதில் வந்து நான் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள், அந்த சீனை வந்து உருவாக்கின திரைக்கதை, இது எல்லாமே மிக சிறப்பாக வந்திருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அஷ்டோஷ் கோரிக்கல் வந்து இந்த இதில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் தான் லெப்டினன்ட் ஜென்ரலாக நடிச்சிருக்காரு, அந்தமான் நிக்கோபார் தீவுடைய ஜென்ரலாக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நிறைய அந்த கேரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஆரம்பிக்கும் போது ஒரு திரைக்கதையில் ஒரு சின்னதாக ஒரு கதை ஆரம்பிக்கும். அந்த கதை வந்து ரொம்ப முக்கியமான கதை. அந்த கதை தான் இந்த மொத்த படத்துக்கான மொத்த சீரியஸ்க்கான ரைட்டிங்கே அதில் தான் இருக்குது. உதாரணமாக சொல்ல போனால் அதில் ஒரு கதை சொல்லுவார், இந்த மாதிரி வந்து ரோட்டில் வந்து ரயில்வே ட்ராக்கில் 4 பசங்க ஹெட்ஃபோன் மாட்டிட்டு உட்காந்துருக்குறாங்க. அப்போ அந்த ட்ராக்கில் ட்ரெயின் வருது, அப்போ உங்ககிட்ட ஒரு சுவிட்ச் இருக்குது, அதை ரைட் சைடில் திருப்பி விட்டோன்னா அவங்க நல்ல பேர் தப்பிச்சிடுவாங்க, இப்போ என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. நான் ரைட் சைடில் திருப்பி விட்டுருவேன். அப்போ ரைட் சைடில் திருப்பி விட்டா அங்கே ஒரு பையன் இருக்கான் அப்பவும் திருப்பிங்களான்னு கேட்பாங்க. ஒரு பையன் தானே, 4 பையனுக்கு ஒரு பையன் போனால் போகிறான்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பையன் உங்கள் பையனாக தான் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. இப்போ அதுக்கான பதில் இருக்குது. அந்த பதில், அந்த கேள்வி, அதுதான் வந்து இந்த மொத்த சீரீஸோட விஷயமே. சர்வைவல்ன்ற விஷயம் வந்து எவ்வளோ மோசமான விஷயம், அதுலேருந்து வெளியே வர்றதுன்றது, அதுக்காக சர்வை பண்ணுறதுக்காக என்ன வேணால் பண்ணக்கூடிய குலம் வந்து மனித குலம். அந்த தன்னுடைய சுயநலத்தையும் தாண்டி புதுநிலத்தையும் தாண்டி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட சர்வைவலுக்கான ஒரு இன்ஸ்டிங்க் இருந்துகிட்டே இருக்குது. அந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட்டுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து அவங்க உயிரை காப்பாற்றிக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறையை கொண்டு போகிற கட்டாயம் அவங்களுக்கு இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக மிருகம் போலவே மனிதனும் வந்து சர்வைவலுக்காக என்ன வேணால் பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக அப்பா அம்மா ஒரு வயசு அந்த பையன் ஒரு சின்ன குழந்தையாக இருக்கிற ஒரு டூரிஸ்டாக ஒரு குடும்பம், அது என்ன ஆகுதுன்றது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க அந்த எபிசோட்ஸ் எல்லாமே. அதே போல் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் தனக்கு ஆதரவாக யாருமே இல்லைன்னாலும் அவங்க தான் முதல் முதல் இதை கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்லி மீறி அவங்களே டெஸ்ட் பண்ண போய் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க. ஸோ அவங்களுடைய அந்த விஷயம் வந்து முடிஞ்சு போகிற நேரத்தில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துலேருந்து ஒரு பிஹெச்டி பண்ண டாக்டரேட் பண்ண ஒரு பொண்ணு அவங்க சொல்கிறத நிறைய பேர் ஏற்றுக்கவே மாட்டேன்றாங்க. அந்த ஏற்றுக்க முடியாத சுச்சுவேஷனில் கிளைமேக்ஸில் ஒரு 7வது எபிசோடு வந்து ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா எப்படி வந்து ஒரு படித்து மிகப்பெரிய பட்டம் வாங்கினாலும் கூட எப்படியோ ஒடுக்கப்பட்டார் அப்படின்றது வந்து ஒரு சீன் ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க அப்பா வந்து சொன்ன விஷயத்தை தான் கிளைமேக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப அற்புதமாக அந்த சீன் வந்துருக்கு. அந்த மொத்த எபிசோடுமே எமோஷ்னலாகவும் லாஜிக்கலாகவும் அவங்களுடைய அடுத்த எப்படி இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும், இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட விஷயத்தை பற்றி ஒடுக்கப்பட்டதாக பண்ணுமே நினைக்காம நம்ம எங்கேருந்து அதை வீடு கொண்டு வெளியே வரணுன்ற விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. இந்த சீரியஸ் முழுக்கவே பார்த்திங்கன்னா நிறைய நம்பிக்கையை விதைச்சிட்டு போயிட்டே இருக்கு. ஒரு சைடில் இன்னொரு சைடில் வந்து ஒரு அவுட் பிரேக் வந்துச்சு. அவுட் பிரேக் வந்ததுக்கப்புறம் மொத்தமாக அந்த ஊரே கரையாக போகுது, மனிதர்கள் கரையாக போகிறாங்க அப்படின்ற விஷயம்லாம் யோசித்தாலும் கூட அதை தாண்டி அதை தேடி கண்டுபிடிச்சி போகக்கூடிய ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்குது. அதே போல் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருக்காரு, ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. ஒரு சூப்பரண்ட் கேரக்டர் நினச்சிருக்காரு இன்ஸ்பெக்டரில். அவர் வந்து ரொம்ப அட்டகாசமாக வச்சுருக்காரு. ஆளுநர் குள்ளுமா அவர் கைப்போச்சிய சீரீஸ்லாம் கூட நினச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், மறந்து போச்சு எனக்கு. பட்
அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகணும், அவர் கொஞ்சம் கன்னிங்கான கேரக்டர் ஆகணும், டுவார்ட்ஸ் த கிளைமேக்ஸ் அவர் பண்ணுற விஷயம் ஆகட்டும். ஆஸ் யூஷுவல் ஒரு கார்பரேட் கம்பெனி, கார்பரேட் கம்பெனியோட ஒரு செயல்னால தான் இந்த அவுட் பிரேக் நடந்திருக்குன்றது விஷயம். அந்த அவுட் பிரேக்கில் அந்த கார்பரேட் கம்பெனியோட மனைவியே மாட்டிக்கிறது, அவங்க வந்து 11 வருஷம் கழிச்சு பிரெக்னெண்ட்டாக இருக்கிறது, இப்படி ஒரு ட்ராக், இப்படி எல்லாமே ஃபைனல் ஆகும்போது வந்து அதுக்குனால கிடைக்கக்கூடிய மருந்து ஆல்டர்னேட்டிவ் மருந்து இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக மருந்து இருக்குது. அதை வந்து கிட்டத்தட்ட ஜப்பான் 2nd World War வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னும் போது மனிதன் தன் பேராசையினால் அந்த மருந்துக்கான செடியை ஒரு எலிப்பேடு வரத்துக்காக மொத்தமாக காலி பண்ணிட்டான் அப்படின்னு தெரியும்போது அட்டகாசமாக இருக்குது. இது ஒரு சீரியஸ் நீங்கள் வந்து பார்க்கும்போது நிஜம் நமக்கு நிறைய அதிர்ச்சியை கொடுக்கலாம். ஆனால் அந்த அதிர்ச்சியெல்லாம் தாண்டி ஒரு நல்ல தரமான ரைட்டிங் கூட இருக்கிற ஒரு சீரியஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, தோ அங்கங்கே ஒரு 3 எபிசோடு கொஞ்சம் நடுவில் லேக் இருந்தாலும் கூட கண்டிப்பாக இது வந்து ஒரு மஸ்ட் சி சீரியஸ், காலா பாணி. இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்துருக்கு, பார்த்துட்டு உங்கள் கருத்தில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். கேபிள் சென்டர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.